ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். அரைச்சமாவ அரைப்போமா அப்படின்னு பத்தி ஒரு மொபைல பத்தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி C51 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ஏன்னா இவங்க அரைச்சமாவே செம்மையா அரைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கடைசியா நம்ம பார்த்த ரியல்மி C53 and N53 இது மாதிரி ஒரு சீரீஸ் இல்ல ஒரு போன் ஒரு டிசைன் ஃபேக்டரி, அதோட ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ், அதே மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப், சார்ஜிங் ஸ்பீடு, கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ப்ராசஸர் முதல் கொண்டு அரைச்சமாவே அரைச்சிருக்கிறதா அது ஒரே ஒரு போன் ரியல்மி C51 சொல்லிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C51 என்னதே நம்ம அரைச்சமாவோ அரைச்சன்னு கலைச்சாலும் இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு டெலிவரி பண்றது நம்ம வேலை. சோ இந்த வீடியோல நம்ம அதை பார்ப்போம்னே சொல்லிக்கலாம். இந்த ரியல்மி C51 இந்த மொபைல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், மொதல் இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும், என்ன பிரைசிங் எல்லாம் இருக்கு, இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மார்க்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த ரியல்மி C51 பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான், 464, அது ஒரு 9000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது இதோட டிசைன் ஃபேக்டர்னு முதல்ல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிய முடிச்சலானே சொல்லலாம். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு 3 manual கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு பிரைமரி சென்சர் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், பக்கத்துல இன்னொரு கேமராக்குள்ள ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும் போது உங்களுக்கு இந்த C53 and N53 டிசைன் ஃபேக்டர் அப்படியே டிட்டோவா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க கலர் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, மின்ட் கிரீன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக பிளாக் கலர் வேணும், ரெண்டு கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் இருக்கு. சோ இதோட டிசைன் ஃபேக்டர் இதுக்கு பார்த்த அந்த C53 and N50 கிளிட்டரிங் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் கிட்ட மட்டும் உங்களுக்கு டார்க்கான ஒரு கலரும், கீழே வந்து ஒரு பிளைனான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு 6.74 inch HD+ டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே, இங்க 16.7 million கலர், 90Hz ஒரு 2.5D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 450 nit பிரைட்டரான ஒரு வாட்டர் டாப் நாச்சோட டிஸ்பிளே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கல. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட் டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் தட் இங்க கலர் ரீப்ரொடக்ஷன் ஓவரால் குட். இங்க ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடையாது, ஒரு HD+ டிஸ்பிளே தான். அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. என்னதே இருந்தாலும் இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேஷன்ஸ் ஓவரால் குட் இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணும் போது. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 186 gram, திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேல ரியல்மி U8T மிக்சன் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு 2 GB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர், வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் 8 GB வரைக்கும் டைனமிக் ரேம் எக்ஸ்டர்னல் ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் ரியல்மி C51ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 W சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதுல டைனமிக் ஐஸ்லாண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜிங் பண்ணும்போது உங்க செல்ஃபி கேமரா கிட்ட அந்த டைனமிக் ஐஸ்லாண்ட் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுப்போம். உங்களுக்கு சார்ஜிங் போடும் போதோ லோ பேட்டரிக்கு இண்டிகேஷன் வரும்போது இது மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணிக்க இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு உங்களுக்கு 50 minutes ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 day வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த ரியல்மி C51 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், பக்கத்துல ஒரு ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 5 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுல பிரைமரி சென்சார் மட்டும் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. செல்ஃபி கேமரா எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கு. நான் இன்டோர்ல எடுக்கும் போது நிறைய நாய்ஸஸ் வருது செல்ஃபி கேமராவை பொறுத்தளவு. அது போக அந்த 50 MP எடுக்கிற ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீடைலிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது டீடைலிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி வீடியோகிராஃபின்னு பார்க்கும் போது ஓரளவுக்கு டீசென்டான வீடியோகிராஃபி தான் கிடைக்குதுனே சொல்லலாம். இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நைட் மோட், போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு 1080p 30 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக அந்த மொபைல்ல இருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபைனலா இங்க பார்க்க போற ப்ராசஸருங்க, இங்க ரியல்மி C51 எப்பயும் போல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்கறனால இங்க ப்ராசஸரும் யூனிசாக் ட்ரிகர் T612 ஒரு 12 மார்க்கெட்ல 1.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ண ஒரு 8-core ப்ராசஸர் இங்க எடுத்து வந்திருக்காங்கனே சொல்லலாம். சோ இந்த ப்ராசஸர் பாத்துட்டீங்கன்னா பயங்கரமான ப்ராசஸர் நான் சொல்ல மாட்டேன். ஒரு கேமருக்கு பெரிய கும்பிடு போட்டுட்டு வேற போனுக்கு போங்க. ஒரு மாடரேட் யூசருக்காக ரெடி பண்ணனா இந்த ப்ராசஸர் இந்த போன் C51 சொல்லிக்கலாம். இந்த C சீரிஸ்ல இந்த C51, 53 and N53 எல்லாமே ஒரு மாடரேட் யூசருக்கான ஒரு மொபைல்னே சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய மொபைல் லான்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்காகவே இந்த ஒரு புது சீரிஸ லான்ச் பண்ணி விட்டாங்க இந்த ரியல்மி சைடுல இருந்து. என்னதே இந்த T612 ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேக்ரவுண்ட்ஸ்ல ஆப்ஸ் ரன் பண்ணி யூஸ் பண்ணும்போதோ தட் மீன்ஸ் இந்த போன் நல்லாவே ஹேங் ஆகுது. அதாவது இவ்வளவு விஷயங்கள் பண்ணும் போது இந்த போன் வந்து ரொம்ப டம்ப் ஆகுதுன்னே சொல்லிக்கலாம் இந்த ரியல்மி C51. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஒரு மாடரேட் யூசருக்கு கண்டிப்பா இந்த போன் செட் ஆகும்,
பெரிய ஹெவி யூசருக்கோ கேமருக்கோ இந்த ப்ராசஸர் செட் ஆகாது, இந்த போன் செட் ஆகாதுன்னே சொல்லிக்கலாம். இந்த ரியல்மி C51 மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C51 இந்த மொபைல் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடரேட் யூசர், காலையில டெய்லி எந்திரிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் நிறைய போன் கால் பேசுறவங்க, நிறைய வாட்ஸ்அப் சேட்டிங், நிறைய வீடியோ அப்லோட் பண்றவங்க, அதாவது தட் மீன்ஸ் போட்டோஸ் நிறைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றவங்க, அண்ட் தட் நம்ம சோசியல் மீடியால ஜஸ்ட் நம்ம டெய்லி ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், ஸ்டோரிஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஸ்டோரிஸ் பாக்குறதா இருக்கட்டும், அப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அண்ட் அமேசான் பிரைம்ல நிறைய வீடியோஸ் பாக்குறதா இருக்கட்டும், அவர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு, இல்ல வீட்டுல வயசானவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்றதாகட்டும், இல்ல நம்மள மாதிரி ஒரு சராசரி யூசேஜுக்கு தான் இந்த ரியல்மி C51 சொல்லிக்கலாம். நான் கேம் பறந்து பறந்து விளா போறேன், போட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா எடுக்க போறேன், நிறைய அப்லோட் பண்ண போறேன், நிறைய விஷயங்கள், ஏன்னா இது 4G இருக்கிறதுனால பயங்கரமா நான் நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த போன் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு செட் ஆகாதுன்னே சொல்லிக்கலாம். இந்த ரியல்மி C51 மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கணும்னா, மாட்ரேட் யூசருக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரியல்மி C51, மீதி ஆளுக்கு இந்த ரியல்மி C51 உங்களுக்கு கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C51 இந்த மொபைல் பத்தி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.